நிறைய பேர் ரெகுலர் பேசிஸில் மல்டிவிட்டமின் ஜிங்க் மெக்னீஷியம் ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுக்கிறீங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இது ஹெல்த்தி, இதில் மைக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்குது, ஸோ அதனால தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுனா மட்டும் எடுங்க, இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா எடுங்க, இல்லைனா எடுக்க வேணாம். நம்ம சாப்பாடு ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் மைக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்குது, ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்தீங்கனாலே எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிரும், எந்த டெஃபிஷியன்சிஸுமே இருக்காது. ஸோ அதையும் மீறி இல்லை வரும், நான் டேப்லெட்ஸ் எடுக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். மெடிக்கல் ஷாப் போயிட்டு ப்ரோட்டீன் ஃபேக்ஸ் கார்புக்கு டேப்லெட் வாங்கிக்கோங்க. காலையில் 10 மாத்திரை, மதியானம் 10 மாத்திரை, நைட்டு 10 மாத்திரை மாத்திரையாக சாப்பிட்டே இருங்க. லைஃப் லாங் உங்களை அதை சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ நான் இதையே சொல்கிறேன் அப்படின்னா, என்ன ஃபார்மாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஊரில் மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்கன்னா, ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லை மக்கள்கிட்ட. ஸோ அது இல்லாதனால தான் நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் மல்டி விட்டமின்ஸ் சொல்லி ஃபுல் பண்ணுறாங்க. ஸோ இதை நிறைய பற்றி தெரியாது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.